நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜோஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிலுவையின் நிழல் என்ற பகுதி மூலமாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு அன்பான வேண்டுகோள், இம்மட்டுமாய் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாஷ்வா டிவிக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த செய்தியை கொடுக்கிற அடிமைக்காக கூட, என் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக கூட செபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் செபிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை உங்கள் உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் கோடானு கோடி நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவர் மீதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய மகிமை இருக்கட்டும் ராஜா. இந்த நாளிலும் ஆவியானவர் இவர்களோடு கூட பேசுகிற சத்தியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இந்த சத்தத்தை சனங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, உடைய மகிமையின் பிரசன்னம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்கட்டும். ஆண்டவரே, கல்வாரியிலே நீர் சிந்தின இரத்த துளிகளின் அந்த ஆண்டவரே அந்த பாடுகளின் காரியங்களை நிறைவேற்றும்படியா இந்த நாளில் அடிமை செபிக்கிறேனப்பா. உடைய அன்பை இவர்கள் கண்டுகொள்ளும்படியா செபிக்கிறேன். உடைய கரங்களுக்குள்ளா ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவர. என்னை அடிமை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும். ஆவியானவருடைய சத்தத்தை மாத்திரம் சனங்கள் கேட்கட்டும். இந்த நாளிலும் மெய்யாகவே தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் உடைய நாமத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் ஏசாயா 53:5 உள்ள வேத வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், சிலுவையின் காயங்கள். சிலுவையை வந்து பார், அந்த காயங்களை நோக்கி பார் என்று சொல்லி இந்த தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த 40 லெந்து கால நாட்களாகவும், இன்னும் தவக்கால நாட்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே சிலர் மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிலர் இன்னும் பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லி சில காரியங்களை இந்த 40 அதை வெறுத்து வைக்கிறார்கள். அடுத்ததாக சிலர் இந்த ஒரு முறை ஒரு நேரம் அல்லது 2 ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் இல்லைன்னா நோன்புன்னு சொல்லுவோம்ல, அப்படியாய் சாப்பிடாமல் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். அதற்காக நான் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவன் அவர்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக சிலுவையில் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது
அங்கே 5 காயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஏற்கிறார். 5 காயங்களை பார்க்கிறோம். கரங்களிலே 2 காயங்கள், கால்களிலே 2 காயங்கள், விலாவிலே 1 காயம், அடுத்ததாக அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்துதான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஜெர்மனி தேசத்திலே இப்படியாய் ஒரு கலைக்கூடம் இருந்தது. அந்த கலைக்கூடத்திலே ஒரு ஓவியன் அநேக ஓவியங்களை வரைந்து வைத்திருந்தான். அதிலே ஒரு நாடோடி பெண்ணை வந்து அழைத்து கொண்டு வந்து அந்த நாடோடி பெண்ணை தற்சுருவமாக வரைய வேண்டும் என்று சொல்லி அந்த கலைக்கூடத்திலே அழைத்து கொண்டு வந்திருந்தான். அப்படி அவன் அந்த நாடோடி பெண்ணை பார்த்து வரைந்து கொண்டிருக்கும் போது அங்கே அநேக ஓவியங்கள் இருந்தது. அதிலே ஒரு ஓவியம், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சியின் ஓவியம் வரையப்பட்டிருந்தது. உடனே இந்த நாடோடி பெண்ணானவள் அவனிடத்திலே கேட்கிறாள், இது என்ன ஓவியம் என்று சொல்லி, இது யாருடைய ஓவியம் என்று சொல்லி கேட்கிறாள். உடனே அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய அந்த ஓவியத்தை எல்லாம் வரைந்து முடித்துவிட்டு அவளுக்கு பதில் சொல்லுகிறான், இது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சி என்று சொல்லுகிறான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி கேட்கிறாள். அதற்கு அவன் சொல்லுகிறான், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த காட்சியைத்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லுகிறார். உடனே அனைவருக்காகவும் மரித்திருக்கிறார் இயேசு என்று சொல்லவும் அவள் கேட்கிறாள் அவனிடத்திலே, இயேசு உனக்காக மரித்தாரா? எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நீ சொல்லிவிட்டாயே, இயேசு உனக்காக மரித்தாரா என்று சொல்லி அவள் அவனிடத்திலே கேட்கிறாள். அவன் அந்த ராத்திரி வேளையிலே அவன் வீட்டுக்கு சென்று படுத்து உறங்கும் போது அவன் உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இயேசு உனக்காக மரித்தாரா, இயேசு உனக்காக மரித்தாரா என்று சொல்லி அந்த வார்த்தைகள் உள்ளத்திலே தொனித்து கொண்டிருக்கிறது. உடனே அவன் உள்ளத்திலே பாவ உணர்வடைந்தவனாக தன்னுடைய பாவங்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறான். மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இது உண்மையாக ஜெர்மனி தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் உங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக அவர் சிந்தியிருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஒருவருக்காக மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் அவர் சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக இந்த காயங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக கைகளின் அவர் பட்ட காயங்கள். குறிப்பாக இந்த கைகளிலே ஏன் அவர் அடிக்கப்பட்டார் தெரியுமா? இந்த கைகளிலே ஆணிகள் ஏன் அவருக்கு கடாவப்பட்டது தெரியுமா? இந்த கரங்களிலே ஏன் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது தெரியுமா? அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக இந்த உலகத்திலே இந்த கைகளினால மனிதர்கள் அநேக பாவங்களை செய்கிறார்கள். அதில் சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். லஞ்சம் வாங்குதல், கள்ள கணக்கு எழுதுதல், அதிக வட்டி வாங்குதல், பிறர் பொருளை சொத்துக்களை பணத்தை அபகரித்தல், திருடுதல், கொள்ளையடித்தல், இன்னும் பிறரை குறித்து ஊழியர்கள், இன்னும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தவறாக எழுதுதல், கைரேகை பார்த்தல், சோசியம் பார்த்தல், குறி கேட்டல், அடுத்ததாக மனிதர்களை விக்கிரகங்களை நம்பி அவர்களை மனிதர்களை நோக்கி விக்கிரகங்களை நோக்கி கையெடுத்து கும்பிடுதல், வணங்குதல், இன்னும் கரங்களினால மற்றவர்களை அடித்தல். மனைவியை அடித்திருக்கலாம், பிள்ளைகளை அடிக்கிறவர்கள் உண்டு, பெற்றோரை அடிக்கிறவர்கள் உண்டு. இப்படியாய் தன்னுடைய கரங்களினாலே மற்றவர்களை துன்புறுத்துதல், இன்னும் கொலை செய்தல், பிறருடைய வாழ்க்கையை கெடுத்தல், அடுத்ததாக நம்பிக்கை துரோகம் செய்தல். நம்பி வந்திருப்பாங்க இல்லையா, கணவனை நம்பி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. மனைவியை நம்பி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெற்றோர்களை நம்பி பிள்ளைகளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இவைகளெல்லாம் கரங்களினால் வந்த பாவங்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, உலகத்தில் நடக்கிற இத்தனை பாவங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே அவர் காயங்களை பட்டார்.
அவர் ஆணிகள் அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது இதற்காகத்தான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவேளை உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இந்த காரியங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உடைய கரங்களிலே இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் இந்த பாவங்களை செய்ய செய்ய இன்றைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக நான் கடந்து போகிறேன். கால்களினால் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவுடைய கால்களின் காயங்களை நோக்கி பார்க்கும்போது கால்களினால் மனிதர்கள் செய்கிற பாவங்கள் என்ன? கள் சாராயம், விஸ்கி, பிராந்தி குடிப்பதற்காக மதுபான கடையை நோக்கி செல்லுகிறார்கள். இன்னும் ஆபாசமான சினிமா, மோசமான படங்களை பார்ப்பதற்காக சினிமா தியேட்டருக்கு நடந்து போய் பார்க்கிறார்கள். இன்னும் விபச்சார விடுதிக்கு நடந்து செல்கிறார்கள். இன்னும் பாவமான இடங்களுக்கு, இன்னும் பாவமான வீடுகளுக்கு தன்னுடைய கால்களினால் நடந்து போகிறார்கள். இன்னும் மற்றவர்களை மிதித்து எட்டி உதைக்கிறார்கள். இன்னும் மனைவி பிள்ளைகள், இன்னும் பெற்றோரை உதைக்கிறவர்கள் உண்டு. இந்த நாட்களிலும் நாம் உலகத்திலே பார்க்கிறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே கால்களிலே அவர் ஆணி கடாவப்பட்டது, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை கால்களினால் நீங்கள் யாராவது பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இயேசுவை கால்களிலே ஆணியை கடாவ விட நீங்கள் அதை அர்ப்பணிக்கிறீர்கள். உங்களுடைய பாவத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்படுகிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆணிகள் அடிக்கப்படுகிறது. அதனால் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அடுத்ததாக, கசப்பான காடியை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி தண்ணீர் கேட்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? கசப்பு கலந்த காடி. அந்த கசப்பான காடியை வாயில் வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கசப்பு கலந்த காடியை இயேசு கிறிஸ்துவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ஏன் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நம்முடைய மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக நம்முடைய வாயின் வழியாக எத்தனை பாவங்கள் செய்கிறோம் அல்லவா? இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களுடைய முன்பதாக வைக்கிறேன். கள் சாராயம், விஸ்கி, பிராந்தி குடிக்கிறோம். இந்த வாயினால் குடிக்கிறாங்க. அடுத்ததாக பீடி, சிகரெட்டு, கஞ்சா, போதை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த வாயினால் மற்றவங்களை குறை பேசுதல், குற்றப்படுத்துகிற காரியம், மற்றவங்களை கேலி கிண்டல் பேசுதல், இன்னும் ஏளனமாக பேசுகிறோம், மற்றவங்களை அவமானமாக இந்த வாயினால் பேசுகிறோம், திட்டுகிறோம், இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், தூஷணமான சாபமான வார்த்தைகளை இந்த வாயினால் பேசுகிறார்கள் மனிதர்கள். இன்னும் மற்றவர்கள் மீது பொய்யான குற்ற சாட்டுகளை சுமத்துகிறோம், இன்னும் பொய் சாட்சி சொல்லுகிறோம். அடுத்ததாக மற்றவங்கள் மேலே வீண் பழி சுமத்துகிறோம். இந்த வாயினால் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய வாயின் மூலமாக இந்த பாவமான காரியங்களெல்லாம் செய்யப்படுகிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கசப்பு கலந்த காடியை உனக்காக எனக்காக அவர் அதை சுவை பார்த்தார், அதை ருசித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் செய்துவிட்டேன், இது பாவம் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமா? அவருடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக, விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட காயம். இயேசு கிறிஸ்துவே ஒரு போர் சேவகன், விலாவிலே ஈட்டியை வைத்து அவன் குத்துகிறான். அடுத்ததாக, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, முட்கிரிடம் அவருடைய தலையிலே சூட்டப்பட்டது.
இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட எந்த மனிதனுக்கோ முட்கிரீடம் சூட்டப்படவில்லை. இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய தலையிலும் முள் கிரீடம் சூட்டப்படவில்லை. முள் கிரீடம் சூட்டப்பட்ட ஒரே ஒரு மனிதர் யார் தெரியுமா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய தலையில முட்கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டது. அந்த முட்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அது மிகுந்த விஷத்தன்மை நிறைந்ததாக அந்த முட்கள் காணப்படுகிறதாம். அப்படிப்பட்ட விஷத்தன்மை நிறைந்த கொடூரமான அந்த முட்களால் பின்னி வைக்கப்பட்ட ஒரு முட்கிரீடத்தை இயேசுடைய தலையிலே வைக்கிறார்கள். அந்த தலையில வைக்கும்போது அந்த முட்கள் கண்கள் வழியாக கூட வெளியே வந்தது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவ சனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த முள்முடியை ஏன் ஏற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துடைய விழாவிலே ஏன் அந்த ஈட்டியை வைத்து போர் சேவகன் குத்தினான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், எத்தனை காரியங்களை நாம் இருதயத்திலே நினைக்கிறோம் அல்லவா? அடுத்ததாக நம்முடைய சிந்தனையிலே எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வருகிறது இல்லையா? சில காரியங்களை நான் உங்களுக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கோபம் நம்ம உள்ளத்திலே வருகிறது. அடுத்ததாக எரிச்சல் நம்முடைய உள்ளத்திலே இருந்து வெளியே புறப்படுகிறது. விரோதம், அடுத்ததாக வைராக்கியம், ஆணவம், இன்னும் அகங்காரம், பெருமை, மேட்டிமை, மற்றவர்களை பழி வாங்கக்கூடிய எண்ணம், மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளுதல், இன்னும் கசப்பு, இன்னும் பேராசை, இன்னும் மாம்ச இச்சைகள், அடுத்ததாக சோம்பேறித்தனம், பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்கள் இந்த இருதயத்துக்குள்ளே நம்முடைய சிந்தனைக்குள்ளே கடந்து வருகிறது அல்லவா? அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. இத்தனை பாவங்களுக்காகத்தான் இயேசுடைய விழாவிலே ஈட்டியால் அவர் குத்தப்பட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இந்த செய்தி அல்ல, ஏதோ பாவங்களையெல்லாம் சொல்லிவிட்டு கடந்து போவதற்காக இந்த செய்தி அல்ல. ஒருவேளை நம்மிடத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது, ஐயோ என்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட பாவங்களுக்கு இருக்கிறதே என்று சொல்லி உடைய உள்ளத்திலே ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னால், இந்த நாளிலும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இத்தனை பாவங்கள் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இயேசுவுக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இயேசுவை விழாவில் குத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அன்றைக்கு போர்ச்சேவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசுடைய விழாவிலே ஈட்டியால் குத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அவர் எவ்வளவா அந்த கல்வாரியிலே துடித்தார் இல்லையா? உடம்பு முழுவதும் அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டாரே. எதற்காக? நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் சிலுவையிலே இப்படிப்பட்ட கோரமான பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அன்பு வாலிப சகோதரனே, என் அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, உனக்காகத்தான் இந்த பாடுகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உன்மீது வைத்த அன்பினால் அவர் சிலுவையில் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்தேனே, கடைசி சொட்டு இரத்தத்தையும் உனக்காக நான் சிந்தியிருக்கிறேனே, என்னுடைய ஒவ்வொரு இரத்த துளிகளையும் உனக்காக நான் கொடுத்திருக்கிறேனே, இன்றைக்கு நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேன் என்னை பார்த்தாயா? சிலுவையிலே இவ்வளவாய் நான் உன்னை நேசித்திருக்கிறேன். யாரும் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்த மாட்டாங்க, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார்.
வேற என்னத்தை கொடுக்க இருக்கிறது? எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக இழந்து விட்டார். அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களா? அந்த சிலுவையை பார்த்து சொல்லுகிறார், உன் மேல நான் எவ்வளவாய் நேசம் வைத்திருக்கிறேன், உன்னை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையை பார்த்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களா? அந்த சிலுவையில் பட்ட அந்த பாடுகளை நோக்கி பார்ப்பீர்களா? அந்த சிலுவையிலே அவர் பட்ட காயங்களை நோக்கி பார்ப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உலகத்தில் சொல்றாங்க, கொடிய பாவங்கள் 7 இருக்கிறது, இன்னும் கொடிய பாவங்கள் 5 இருக்கிறது, இன்னும் மன்னிக்கப்படாத கொடிய பாவங்கள் 10 இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உலகத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லதாக இருக்கிற, இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு இடம் கல்வாரி சிலுவை, இயேசு கிறிஸ்து. அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இன்னும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நீங்கள் என்ன பாவம். நீங்கள் நினைக்கலாம் கொலை செய்கிறதான் பெரிய பாவம் என்று சொல்லி, மற்றவங்கள் மேலே பொறாமப்படுறது ஒரு பாவம்தான், மற்றவங்களை கேலி பேசுறது ஒரு பாவம்தான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரே, உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுவார் அல்லவா, மகனே நீ இந்த பாவத்தில் இருக்கிற, மகளே இந்த பாவத்தோடு நீ இருக்கிற, இன்றைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா என்று சொல்லு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உடைய உள்ளத்தில் நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுவீர்களா? ஏசப்பா நான் அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேப்பா, யாருக்குமே தெரியாதப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டு ஏசப்பா, உங்கள் சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே தேவ கரம் உங்களை தொடும், அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவும், உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும், அவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார். இது நிச்சயம், இது உண்மை, இது சத்தியம். அடுத்ததாக இன்றைக்கு அநேகர் நம்முடைய சபங்கள்லாம் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய பாவங்கள் இப்படியா இருக்கிறது, என் கணவன் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவரே, என் மனைவி இந்த பாவத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறா ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்தால் அவர்களுக்காக நீங்க இந்த நேரத்தில் பரிந்து பேசி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய செபத்தை கேட்டு ஆண்டவர் உடைய கணவனை மன்னிப்பார், உடைய மனைவியை மன்னிப்பார், உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பார், உடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பார், உடைய உறவினருடைய பாவங்களை மன்னிப்பார், உடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பார், அவர் அவர்களை சந்திப்பார். ஒரு நாள் உங்களுடைய செபம் கேட்கப்படும், அவங்க பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க, இயேசுடைய அன்பு அவர்களுக்கு கடந்து போகும், இயேசு அவர்களை தொடுவார். நீங்க செபிக்கிற செப ஒரு நாள் வீண் போகாது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கு முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், இன்றைக்கு இந்த இடத்துல அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி கூட இந்த இடத்துல இருக்கலாம், எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் வியாதி குணமாக்கப்படாதா, என்னுடைய சாபங்கள் எல்லாம் மாறாதா, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகாதா, எனக்கு நன்மைகள் வராதா, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை மாறாதா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா, எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா, எனக்கு உயர் படிப்புக்கு இடம் கிடைக்காதா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி கூட நீங்கள் இந்த இடத்துல வேண்டுதலோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கண்டிப்பா செய்வாரு. அதற்கு முன்பதாக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, இந்த பாவம் என்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிகிறது, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணிச்ச அடுத்த நிமிடமே உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நீங்க செபிக்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும், நிச்சயமாக விடுதலை உண்டு, நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும்,
ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கல்வாரியிலே நீர் பட்ட காயங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோமையா. ஐந்து கண்ட மக்களுக்காக நீர் ஐந்து காயம் ஏற்றீர் ஆண்டவரே, அந்த காயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் சிந்தின ஒவ்வொரு இரத்த துளிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய ஜீவனையே கல்வாரியில் நீர் கொடுத்தீரே ராஜா, பிக்க கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீ நேசிக்கிறபடியால் அந்த கல்வாரியிலே அந்த பாடுகளை அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தன்னுடைய கைகளினால் செய்த பாவங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, கால்களினால் செய்த பாவங்கள் இருக்கலாம், தன்னுடைய வாயினால் செய்த பாவங்கள் இருக்கலாம், தன்னுடைய இருதயத்திலே செய்த பாவங்கள் இருக்கலாம் அப்பா, சிந்தனையிலே நினைத்து கொண்டிருக்கிற பாவங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி இவர்களை சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. முடரத்தவர்களை கழுவட்டு மாட்டவரே, இவர்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பார்களாக, நீர்பட்ட பாடுகளை நோக்கி இவர்கள் பார்க்கட்டும் அப்பா, அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, அந்த இரத்தத்தை இவர்கள் பார்க்கட்டும் அப்பா. அந்த சிலுவையிலே ஆசீர்வாதம் உண்டு, மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, நன்மைகள் அந்த சிலுவையிலே உண்டு என்று சொல்லி அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்திற்குள்ளாக தருகிறோம். இவர்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறபடியால் நன்றி ராஜா. இந்த நாளிலும் இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்கள் இவர்களுக்குள்ள வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாவ கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நன்றியோடுமை துதிக்கிறோம் ரீமா கபால சக்கமால பல பல பலமா. நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இவருடைய பாவங்கள் மன்னிக்கிறபடியால் நன்றி. இவருடைய பாவங்களை நீர் கழுவி விட்டபடியால் நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி விட்டபடியால் நன்றி ராஜா. உமக்காக ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீ பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும், பாவம் செய்யாதபடி தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே இப்படி அர்ப்பணிக்க இவர்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்தபடியால் உடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மைகள் கடந்து வரட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அப்படிப்பட்ட நன்மையை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய சிலுவையினால், உம்முடைய காயங்களினால், உம்முடைய தழும்புகளால இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். ஒவ்வொருவர் அதை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நன்றியோடு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காயங்களை நோக்கி பாருங்கள், அவருடைய சிலுவை நோக்கி பாருங்கள், தழும்புகளை நோக்கி பார்த்து அவருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.